Hello friends, welcome to Home Food Zone. In this video, we will show you a lot of evening snacks. We will show you a simple and simple easy. This is the same thing. This is a mixing bowl. 1 cup of tauramba, 1 cup of pasi parupu, 1 cup of kadala parupu, 1 cup of ulundu, 1 cup of veer kadala seithukonga. தண்ணி ஊத்தி நல்லா சுத்தமா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிட்டு ரெண்டுல இருந்து 2.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க. 2.5 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜார்ல தண்ணியை வடிகட்டிட்டு மாத்திக்கோங்க. ஒரு 1/2 கப்ல இருந்து 1/2 கப் வரைக்கும் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா கெட்டியா அரைச்சு எடுத்துக்கோங்க. அதிகமா தண்ணி சேர்த்து மட்டும் அரைச்சிராதீங்க. தண்ணி மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது அப்படியே எடுத்து ஒரு மிக்ஸிங் பவுல்ல மாத்திக்கலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 பச்சை மிளகாய் பொடிசா அரைக்கனது, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடிசன் அரைக்கிறது, கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கோங்க, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மசாலா உப்பெல்லாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா சிம்மில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா உள்ள சேர்த்துக்கணும். இப்போ இது மாதிரி கையில் மாவை எடுத்து உருட்டி உருட்டி உள்ள சேர்த்துக்கோங்க. ஒரு சைடு நல்லா வெந்து கொஞ்சம் மேலே எலும்பி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை திருப்பி விடலாம். உடனே நீங்கள் கரண்டி போட்டு கிளறிடாதீங்க. எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் திருப்பி விட்டு கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க. இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் சிம்லேயே வச்சு பொறிக்கணும். இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரியே எல்லாத்தையுமே போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். நல்ல சூடான டீயோட ரொம்பவே அருமையாக இருக்கும். வெளியில் சூப்பராக கிறிஸ்பியாக, உள்ள நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.